Tata. Hello, Nanba. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பைக்கர்சாய் நான் அஸ்வின். என்னால கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. கொஞ்ச நாள் இல்ல ரொம்ப நாளாவே நான் வீடியோ போட முடியல. அதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா என்ன நினைச்சி மன்னிச்சிருங்க. இனிமே கரெக்டா வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கழுதையை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆமாங்க, கழுதையோட அரண்மனைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டாங்கி ஃபார்ம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அதுவும் திருநெல்வேலியில் தான் இருக்குது. யா, இந்தியாஸ் பிக்கஸ்ட் டாங்கி ஃபார்ம் வந்து திருநெல்வேலியில் தான் இருக்குது. நம்ம எப்போ ரைடு இந்த வழியில் போனாலும் இந்த கேட்டில் மாட்டிக்கிறோங்க. ஓகே, இந்த மாதிரி நிற்கிறவங்க மோஸ்ட்லி அந்த பைக்லாம் இங்கே டிராஃபிக் இல்லை, ஆனால் அப்படியே அடைச்சிட்டு நிற்பாங்க. ஆப்போசிட்டில் உள்ளவங்களாலையும் வர முடியாது, இவங்களாலையும் போக முடியாது. அந்த மாதிரி நிற்கும்போது ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு இடைஞ்சலான ஒரு விஷயமாக தான் இருக்கும். மாடுகள்லாம் கிராஸ் ஆகுதுங்க. நம்ம வச்சுருக்கதோ குட்டி மாடு, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நான் நவர மாட்டேன்ட்டு நிற்கிது மாடுகள்லாம், பின்னாடி இருந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஹெல்மெட் போடுறாங்க, போலீஸ்காரங்க இருக்காங்க போல். ரொம்ப நாள் கழித்து ரைடு போகிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்ததுங்க, பட் அதெல்லாம் நம்ம இனிமேல் என்ன வந்தாலும் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நான் தடங்களை சொன்னேன், பைக்கை நம்ம எப்பயுமே பார்த்து தான் ஓட்டணும், பார்த்து தான் நம்ம ஓட்டுவோம். இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம மான்களோட மட்டும்தான் கொஞ்சம் விளையாடுவோம்னு யார் சொன்னான்? கழுதை குட்டி கூட அழகாக தாங்க இருக்கும். நான் விளையாடலங்க, அந்த பிளேஸோட பேரே வந்து டாங்கி பேலஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க போல். நான் ஃபோட்டோஸ் தான் பார்த்தேன், நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். பார்க்கலாம், போயிட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி இதேமாரி ஃபார்ம் வைக்க உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை பற்றியும் டீட்டெயில்ஸாக கேட்கலாம். ஷேடோ ரைடு கிளம்பும் போதெல்லாம் ஜாலியாக அது பாட்டு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. ஊருக்குள்ளே பைக்கை ஓட்டும் போது தான் அப்படியே டென்ஷன் ஆயிடுறோம். திருநெல்வேலியில் ரொம்ப வெயில் அடிச்சுட்டு தாங்க இருக்குது, மழையவே காணும். அங்கே பாருங்கள், இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நெல் அறுத்துக்கிட்டு இருக்காங்க, நெல் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மிஷின் வச்சு. தாத்தா இந்த மாதிரி யாராவது குறுக்க போறாங்களா?
போங்க போங்க போங்க. நாம இப்ப ரைட்ல டர்ன் பண்ணனும். ஆ போங்க போங்க. ஹாய் ஹாய். உடச்சி பார்க்குறாங்க அந்த பையன். ஓ காலை வச்சு ஹாய் சொல்கிறான். பையனா பொண்ணா நேரம் தெரிலங்க. இண்டிகேட்டர் போடாமல் நிற்கிறாங்க. இறைவா அது அந்த அந்த ஒரு விரலை வச்சு இண்டிகேட்டர் போகிறதுல என்ன அதில் கஷ்டம்னு எனக்கு புரியலை. இதுக்கு மேலே ரோடு இப்படி தான் இருக்குமோ? அந்த மாட்டிட்டு கேட்போம். பாட்டி இந்த கழுதை வளர்ப்பாங்கல்ல, கழுதை கழுதை. ஆ ஆ ஆ சரி பாட்டி, நன்றி. ப்ரோ கழுதை இங்கே வளர்க்குறாங்கல்ல இப்படி தான். ஆ சரிண்ணா நன்றி. கேட்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. அண்ணா பார்க்கணும், உள்ளே போய் பார்க்கணும் அண்ணா. உள்ளே பார்க்கறதுக்கா? நீங்கள் ஃப்ரான்சைஸி எடுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரைனிங் கொடுப்போம். சரி சரி. அதுக்கு 50,000 ஃப்ரான்சைசிக்கு வந்து 5 lakhs. நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி தருவீங்களோ? ஆமாம். சரி சரி. சாரிங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, அங்கே நடந்தது வேறு. ஓகே, ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் ஒரு 100 rupees கூட இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 500 ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அது அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போலாம் என்னால் முடியாது. இந்த இடத்த பற்றி சர்ச் பண்ணேன், இதை பற்றி ஒரு வீடியோ கூட இல்லை. அப்போது நான் என்ன நினச்சேன்னா இதை யாருமே கவர் பண்ணல போல் அப்படின்னு நினச்சேன். 500 கொடுத்து ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ, ஒரு நல்ல வீடியோ போடலாம்னு நினச்சா இப்படி ஆகிடுச்சு.